ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மெட்ராஸ் சைதாப்பேட்டை ஸ்டைலில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிச்ச ஒரு டேஸ்டியான வடகறி, மசாலாலாம் அரைக்காமல் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்சனலாக வடகறி எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு கோர்ஸ் பவுடரை அரைச்சி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிற கேப்பில் அந்த அரைச்ச கடலைப்பருப்போடு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவுமே போடாதீங்க. இதை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், பட் ப்ரௌன் ஆகக்கூடாது. கண்டிப்பாக கிறிஸ்பியாக இருக்கிற ஸ்டேஜில் தான் எடுக்கணும், இல்லைனா சாஃப்டாக இருந்தால் ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். கம்ப்ளீட்லி பிளெண்ட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறுணு குறுணையாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு தக்காளி போட்டு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா மேஷ் ஆன பிறகு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு பவுடர், அதுக்கப்புறம் புதினா, புதினா கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தாராளமாக வைங்க. இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி யாரும் போட மாட்டாங்க, இது என்னோட சீக்ரெட். கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெய், கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான வடகறி ரெடி. கிட்ஸுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் பூரி செஞ்சு அது மேலே வடகறி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.